ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஏரிக்கு போயிருக்கோம், புழல் ஏரி தான். இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம ஏரியில் கலர் மீன் பிடிக்கிறது, அதே ஏரி தான் இது. இதில் வந்து நம்ம இன்றைக்கி கலர் மீன் பிடிச்சி நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது, ஒரு கிளாஸ் டேங்கு, அதில் மீன் வளர்க்குறதுக்காக தான் ஐடியா. வீரா வலை போட்டிருக்காரு, பார்க்குறீங்க மீன் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான லொக்கேஷன் இது, ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு லொக்கேஷனு. மீன் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது இந்த மீன் பேர் தான் ஜூல் ஃபிஷ்ஷு. ஜூல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க, அப்புறம் ரூபி ஃபிஷ்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இதோட தமிழ் பேர் எனக்கு தெரியல. இது ஒரு சிக்லிட் வெரைட்டி ஃபிஷ். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அழகு. அது கலர் பார்த்தீங்களா? இதை பார்த்தா யாருக்கு தான் வளர்க்காமல் இருக்க தோணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். இந்த ரெட் கலர் இருக்க ஃபிஷ் தான் ஃபீமேல் ஃபிஷ்ஷு. மற்ற கலர் ஒரு லைட் கலரில் வர்றதெல்லாமே மேல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து வீரா தான் சொல்லியிருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷு, ரூபி ஃபிஷ். பாருங்கள் என்ன அழகு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஃபிஷ்ஷை இன்றைக்கி பிடிச்சிட்டு போகணுன்னு ஒரு முடிவோடு வந்திருக்கோம். 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த ஃபிஷ்ஷு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே உயிரோடு இருக்குமான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதுதான் பாருங்கள், இது வந்து இப்போ பிடிச்சி போட்டது வந்து மேல் ஃபிஷ்ஷு, இது மேல் ஃபிஷ். அந்த ப்ளூ கலர் டாட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ப்ளூ கலர் டாட் வந்து அவ்வளவு ஷைனிங்காக இருக்கும். இதனாலே இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜூல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஜுவல் மாதிரியே ஜொலிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகு இந்த ஃபிஷ் பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம டேங்கில் போட போகிறோம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கும்போது நிறைய மற்ற சில மீன்களும் வந்துருந்தது, அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்போம். கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்போம். எல்லா மீனுமே ரிலீஸ் பண்ணுறது காமிக்க முடியாது, டைம் ஆகும், வீடியோ வந்து லாங்காக போயிடுச்சுன்னு லேக் அடிக்கும். அதிலே ஒரு சில மீன் வந்து ரொம்ப வளர்க்குற மாதிரி தான் இருக்கும், கலராக இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி அதோட நம்ம பிளான் அது இல்லை. இந்த ஃபிஷ் தான் நம்ம இன்றைக்கி வளர்க்க போகிறோம், ஜூல் ஃபிஷ். இப்போ போடுறது மேல் ஃபிஷ் தான். நமக்கு ஃபீமேல் ஃபிஷ் ஒன்லி ரெண்டு தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மற்ற மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம், நமக்கு அது தேவையில்லை இன்னைக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ஓடிடுச்சு, பார்த்தீங்களா? நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது நம்ம போன வீடியோவில் காமிச்சிருப்போம், நம்ம விரால் மீன் பிடிக்கும்போது அதோடய பெஸ்ட் பெயிட் இது தான். அப்படியே இறந்தது மாதிரி இருந்துச்சு, அப்படியே சரன்னு ஓடிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் இந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு இறால் மீன் கிடைக்கும். இது ஏரி இறால் தான், சின்ன சைஸு, அதையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். அது போகவே மாட்டேங்குது, சைட்டில் இருந்துச்சு. ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூ ஆவாரம் பூ மாதிரி இருக்கானே, இது ஆவாரம் பூ கிடையாது. இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்திருக்கும், அது காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ காமிக்கிறேன். ஆமாம், இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது நம்ம ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பார்த்தோம், இப்போ பார்க்க முடியறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள், அழகான பட்டர்ஃப்ளை. இந்த ஃபிஷ்ஷை நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம், அது நமக்கு தேவையில்லை. இது கூட வளர்க்கலாம், ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கான்செப்டில் இந்த ஃபிஷ் இல்லை, அதனால் இதையும் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ துரத்தினாலும் பக்கத்துலேயே நின்றுட்டு உள்ளே போகவே மாட்டேங்குது பாருங்கள். கடைசியில் துரத்தி விட்டுருப்பேன், ஒரு வழியாக அது உள்ளே போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. வாரம் வாரம் எனக்கு வீடியோ போட்டுறதுக்கு ஆசை தான், ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒரு செவிலியரு, நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸு. நம்ம இப்போ பிடிச்ச மீன் வந்து எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாருங்கள், வீட்டில் கொண்டு போனோடனே அப்படியே கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு இந்த ஃபிஷ்லேயே. நம்ம எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டு வந்தோம் இந்த ஃபிஷ்ஷு, இப்போ அப்படியே நம்மளை ஏமாத்திருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏரி மீன் மாதிரி, அப்படியே ஜிலேபி மீன் மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஆயிடுச்சு எல்லாமே. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இந்த பிடிச்ச மீன் அது, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வீட்டில் இந்த மீன் நல்லா தான் பழகுது, நல்லா ஃபுட்டெல்லாம் நம்ம போடுறோம், ஃபுட்டெல்லாம் சாப்பிடுது. இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே பழகுது, ஆனால் நம்ம அந்த ஆக்சுவல் கலர் அது போயிருச்சு. இருந்தாலும் நாங்கள் இது வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்கு இவ்வளோ லேட்டாக நான் போடுறேன்னா, எனக்கு இது வந்து ஏரியில் பிடிச்ச மீன், உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. அதனால் இது ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனதுனால உங்களுக்கு நான் இது தைரியமாக ரிவ்யூ போடுறேன். இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது, இன்னும் வந்து பழகும், வளர்க்குறதுக்கு ஏற்ற மீன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க, கொரோனாலாம் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு, நீங்கள் மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.